ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தலம் சோமீச்சரம். இத்தலத்து முருகனின் மீது கரிய குழல் என்று தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடலை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். இந்த தலம் சோழ தேசத்து தலம், கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலம். சில சிவத்தலங்கள் தனியாக தனிப்பட்ட முறையிலே வணங்கினால் சிறப்பு என்று சொல்வார்கள். சில சிவத்தலங்களை தனியாக வணங்குவது இல்லாமல் அது ஒரு கூட்டாக ஒரு இணைப்பிலே சில சிவத்தலங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியானது தான் இந்த தலமும் கூட. இது பழையாறை என்று சொல்லக்கூடிய தலத்திலிருந்து நான்கு பகுப்புகளாக பிரிக்கிறார்கள். மேல்தளி, கீழ்தளி, வடதளி, தென்தளி என்று பிரிக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு தளிக்கும் ஒரு சிவபெருமான் இருக்கிறார். ஒரே நாளிலே இந்த நான்கு சிவபெருமானையும் தரிசிப்பது என்பது ஒரு பெரிய வரமாக கருதக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதிலே ஒரு தலமாக இந்த சோமீச்சரம் இருக்கிறது. இங்கே நிறைய ஆறுகள் ஓடக்கூடிய சிறப்புமிக்க ஒரு தலமாகவும் இருக்கிறது. இந்த தலத்து முருகனிடம் அருணகிரிநாதர் பாடுகிற இந்த பாடல் ஒரு தனிப்பட்ட சிறப்பிற்குரியது. ஒவ்வொரு நாள் நாம் பார்த்து கொண்டு வருகிற இந்த திருப்புகழ் பாடல்களிலே சைவத்தை மட்டுமே பாடிய அருணகிரிநாதர் சில பாடல்களிலே வைணவத்தை பாடுகின்ற செய்திகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு வைணவத்திலே ஒவ்வொரு செய்தியாக சொல்லுகிற போது ஒரு பாடல்களிலே ராமரை பாடுவார், ஒரு பாடலிலே கண்ணனை பாடுவார். இப்படி இருக்கிற இந்த வரிசையில் இந்த பாடல் முழுக்கவும் யாரை பற்றி பாடுகிறார் என்றால் கம்பத்தை பிளந்து கொண்டு பிரகலாதனுக்காக வந்த நரசிங்க பெருமானை பற்றி பாடுகிறார். அதுவும் பாருங்கள், அருணகிரிநாதர் நரசிங்கரை பாடுவது கூட ஒரு அழகு தான். இந்த நரசிங்கரை பாடுவதென்பதே தமிழிலே ஒரு புதுமை உண்டு. நீங்கள் கம்பனை எடுத்துக்கொள்ளுங்களேன், கம்பராமாயணம் பாடுகிறார். இதிலிருந்து பாடுகிறார் வால்மீகியை அப்படியே எடுத்து தழுவி தமிழ்படுத்தி பாடுகிறார். ஆனால் வால்மீகி செய்யாத ஒரு புதுமையை கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் செய்கிறார். என்ன அப்படின்னா, ராவணன் தன்னுடைய அவைக்களத்திலே பேசி கொண்டிருக்கிறான். அப்போது வீடணன் எழுந்து சில அறிவுரைகள் சொல்லுகிறான். எங்கே? வால்மீகியில். அந்த அறிவுரைகள் எதையும் ராவணன் கேட்பதாக தயாராக இல்லை. அதனால் வீடணன் அந்த அவையை விட்டு வெளியேறி ராமனிடம் அடைக்கலம் போகிறார். இது வால்மீகியில். ஆனால் கம்பனில் பாருங்க, அறிவுரை சொல்லக்கூடிய வீடணன் தனியாக ஒரு படலத்தையே பாடுவதாக கம்பர் அந்த படலத்தை வடிவமைத்திருப்பார். அது முழுக்க எதை பற்றி இருக்கும் என்றால் நரசிங்க பெருமானை பற்றியே ஒரு படலத்தை கம்பர் எழுதியிருப்பார். ஆனால் அது வால்மீகியில் இல்லை. அப்போ தமிழிலே புலவர்கள் தங்கள் பாடல்களில் நரசிங்க பெருமானை பாடுவதிலே மிக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இது கம்பனோடு மட்டுமில்லை, நீங்கள் பாரதி எடுத்துக்கொண்டாலும் கூட சொல்லடா அரி என்றே இரணியன் உரிமை கேட்க அப்படின்னு ஏதோ பாடுகிற கடவுளை பற்றிய பாடலில் கூட நரசிங்க பெருமானை பாரதியும் பாடினார் என்றால் அந்த அவதாரம் ஒரு அழகானது. அந்த தூணை பிளந்து கொண்டு வருகிற காட்சி என்பது தமிழிலே கவிதைகளால் கொடுக்கும்போது ரசிக்கக்கூடியது. அதனால தான் அருணகிரிநாதரும் திருமாலின் மருமகன் முருகா என்கிற ஒரு பதத்திற்காக, இந்த ஒரு வரிக்காக, திருமாலை பாடுவதற்காக நரசிங்க பெருமானை கொண்டு வந்து பாடுகிறார். எவ்வளவு அழகான ஒரு பாடல் இந்த பாடலினுடைய பெருவாரியான வரிகள் நரசிங்க பெருமானையே சொல்லுகிறது. உரிய தவநெறியில் நம நாராயணாய என, அதாவது பிரகலாதன் நாராயணான்னு சொன்ன உடனேலாம் அவர் வரலையா, உரிய தவநெறின்னு சொல்கிறார். அவன் சின்ன குழந்தை தான், ஆனால் அவனை போல நாராயணன் மீது தவம் செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார். அதனால தானே பிரகலாதனுக்கு அத்தனை துன்பங்கள் கொடுத்த போதும், விடம் கொடுத்த போதும், அவரை மலையிலிருந்து தள்ளிவிட்ட போதும், சிங்கத்தை வைத்து அவரை உண்ண வைத்த போதும், யானையை வைத்து மிதிக்க வைத்த போதும், எவ்வளவு இடர் கொடுத்த போதும் கூட பிரகலாதனுக்கு இறைவன் வந்து அருள் செய்தார் என்றால் அந்த உரிய தவத்தால் நாராயணான்னு சொல்லணும். வாயிலிருந்து சொன்னாலும் அவன் தூண்லேருந்து வரமாட்டான், ஆனால் உரிய தவத்தால் சொன்னால் அவன் எங்கிருந்து வேண்டுமானாலும் வருவான். அது அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார், உரிய தவநெறியில் நம நாராயணாய என அப்படின்னு பிரகலாதன் சொன்னவுடன் இறைவன் உரு தூணில் உரமுடைய அறிவடிவதாய் அப்படின்னு பாடுறார். சொல்லுங்கள், இந்த நரசிங்கரை பாடினாலே தமிழ் தானாக வந்துடும், புலவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் போல இருக்கு. அதனால் அந்த தூணை பிளந்து கொண்டு வருகிற காட்சி அவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். இதே போலத்தான் கம்பனும் சொல்வார், பிரகலாதனிடம் எங்கே இருக்கிறான் உன் அரி அப்படின்னு இரணியன் கேட்கிற போது பிரகலாதன் சொல்வதாய் கம்பர் சொல்வார், சானிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறு போட்டால் அந்த கூறிலும் உளன். இறைவன் இல்லாத இடமே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.
குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த தூணை அவன் உடைக்கிறான். உள்ளே இருந்து நாராயணன் வருகிறான். நம்ம எப்போதுமே இந்த ஒரு பதத்தை பார்த்து நாம் நெகிழ வேண்டும். இறைவன் எப்படிப்பட்ட கருணைக்குரியவன் அப்படின்னு பாருங்களேன். அவன் இஷ்டத்துக்கு வருகிறவனெல்லாம் இறைவன் இல்லைங்கிறத உணர்த்துற செய்தி இது. உரிய பக்தியோட உரிய அன்போட நம்ம அவனை அழைத்தால் நாம் எங்கெல்லாம் கைகாட்டுகிறோமோ, இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அதுக்காக ஆய்வு செஞ்சு சைவ சித்தாந்தம் எல்லாம் ஃபுல்லாக படித்து இங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான்னு பட்டியலிடறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. தூய அன்போட தூய நேசத்தோட இறைவன் எங்கிருக்கிறான் அப்படின்னு யாராவது கேட்கிற போது அந்த அன்பிற்குரியவர்கள் இங்கு தான் இறைவன் இருக்கிறான்னு காண்பித்தால் இருக்கிற எல்லா இடங்களிலும் அவன் தோன்றுவான் என்று இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட திருமாலினுடைய முருகா, அதுவும் அந்த முருகனிடம் எதை பாட வேண்டும்னு ஒரு அழகாக ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்கள். இந்த கந்த சஷ்டி கவசம் நமக்கு தெரியும். அதில் ரொம்ப அழகானதே முருகனினுடைய ஒவ்வொரு திருமுடியாக, வதனமாக, கரங்களாக, இடையாக, தொடையாக வர்ணிப்பது ஒரு அழகு இல்லை. அதே போல் அருணகிரிநாதர் இந்த பாடலில் சொல்லுகிறார், இரு பதமும் அருமுகமும் யான்போத ஞானம் அதை அருள்வாயே. முருகா, உன்னுடைய ஈராறு கரங்கள், உன்னுடைய ஆறு முகங்கள், உன்னுடைய இரண்டு திருப்பாதங்கள், இப்படி ஒன்றொன்றா வர்ணித்து பாடுறதுக்கு எனக்கு அருள் கொடுப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிற ஒரு அழகான ஒரு பாடல் இது. இந்த நிறைய வைணவ செய்திகளும் அதே சமயம் முருகனினுடைய திருமேனியின் அழகையும் பதிவு செய்கிற இந்த பாடலினுடைய பொருளை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நம்முடைய ஓதுவார் குழு இந்த பாடலை ஒரு பன்னிசையோடு நமக்கு வழங்க இருக்கிறார்கள். கேட்டு மகிழலாம். கரைய குழல் சரிய முகம் ஆட பாசமுக களபமுலை உலகமெழ நேரான வேல் விழிகள் கயல் பொருது செயலதன நிழ்பூச தாடனல கனிவாய் கமல் துழ அதர வீதள் கமல் குமுத அதர வீதள் தேனூரல் பாயமிகு கடல முத முதவியே கோள் மாலை தாழவளை கலகலன மொழி பதர மாமு தெரிய அணுகும் தெரிய அணுகு மெழுகுபத மாய்மேவி மேவி எண்ணெய் இருவருடல் பொறுவரன நாணாத பாயல் மீசை இளமகளிர் கலவிதனி லேமூழ்கி இரவி நீடை தூயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் முன் அழகு பூனை ஈரார் தோல் நிறையும் இருபதமும் மறுமுகமும் ஞானோத ஞானமதை அருள்வாயே யதவ நெறியில் உரியதவ
மருதரசர் படைவி